மீன்ஸ் எங்கள் வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கி வந்து நான் இன்னொன்று என்ன செய்ய போகிறேன்னாக்கா, எங்கள் வீட்டில் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி வைக்க போகிறேன். ஸோ அதை எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என் ஸ்டெப்பில் வந்து என் ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னாக்கா, பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா சீவி வச்சுக்கணும். சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தென் வந்து பிளைண்டரில் போட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக பிளைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்மூத் பேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது குறை குறைன்னு இருந்தாலும் நல்லாதான் இருக்கும், பட் ரொம்ப குறை குறைன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா அரைச்சிருங்க. மேக் ஷுர் உங்களுக்கு வந்து இஞ்சி வந்து நல்லா அரையணும், அரைப்பட்டுச்சுனா தான் நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி வந்து எப்பயுமே கொழுப்பை வெட்டக்கூடிய தன்மை இருக்குது இஞ்சிக்கு. ஸோ நிறைய விதமான சத்து இருக்குது இஞ்சியில், சடியெல்லாம் வெட்டிடும். இஞ்சிக்கு வந்து நிறைய சக்தி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு இதை வந்து நான் ஒரு 2 weeks வந்து பாய்ச்சிக்குவேன். 2 weeks 3 weeks அது முடிகிற வரைக்கும் பாய்ச்சிக்குவேன். இது அவ்வளோ சாதாரணமாக கெட்டு போகாது. ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் நல்லா வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா, ஐஸில் வச்சிட்டிங்கன்னா அது அவ்வளோ சாமானியமாக கெட்டு போகாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளைண்ட் பண்ண போகிறோம். இதை நல்லா வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு மூட் இல்லை இது செய்கிறதுக்கு. இருந்தும் நான் செஞ்சேன், விலாக் எடுக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை எடுக்கிறதுக்கு. நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு நான் நினச்சேன், பட் இன்றைக்கே செஞ்சிடலாம். நாளைக்குன்னா நாளைக்கு ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் சாரி நான் திருப்ப சொல்கிறேன், ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய்ன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் தமிழ் ஸ்கூல் படிக்கலை, பட் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய அந்த மாதிரி தமிழ் வாக்கியம்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நல்ல நல்ல வாக்கியம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய்ன்ற பழமொழிக்குத்தக்க நான் வந்து இன்றைக்கி நான் வந்து சீக்கிரமாக நான் செய்யலான்னு இருக்கேன். சில சமயம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சோம்பேறி கொடுக்கும் உடம்பு, பட் நம்ம எந்திரிச்சிட்டோம்னாக்கா அது இதாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த நல்லா அலசிட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா அலசிட்டு இப்போ வந்து பிளைண்டரில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபைன் ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்து அரைக்க போகிறேன். ஸோ இதை அரைச்சிட்டு நான் காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சமாக விடாதீங்க, ஒரு அளவுக்கு விட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா அரையும். ஸோ அரைச்ச கையோடு உங்களுக்கு நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைன் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 weeks இல்லை முடிகிற வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டேன், ஒரு 3 weeks 4 weeks நான் வச்சுருக்க மாட்டேன். அது கன்சிடர் கட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு நானாக தூக்கி போட்டுருவேன். அது ஒரு வாரம் 2 வாரம் இல்லை 3 வாரம்லாம் நான் வரமாட்டேன். 2 வாரம் சொச்சும் பயன்படுத்திட்டு அதுக்குள்ளார முடிஞ்சிடும் எனக்கு. நான் அரைச்சிருக்கிறது கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன் தேவைப்பட்டதை. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் அந்த போலில் போட்டுட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பாருங்கள், பாக்ஸில் நான் ஏர்டைட் பாக்ஸில் வந்து வச்சுட்டேன். ஸோ மூடி போட்டு வச்சுக்குவேன். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா, ஃபைனான பேஸ்ட்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும், ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் வெறும்னு சமைச்சிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சில்லி பேஸ்ட்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம என்ன வெட்டுவோம், வெங்காயம் தக்காளி பழம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் வெட்டக்கூடிய பொருள் வரும். ஸோ நம்ம அதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கோம் டைம் வந்து பூண்டை உரிக்கிறது, கார்லிக் இது ஜிஞ்சர் உரிக்கிறது. ஸோ அதுக்கு அதுலேயே டைம் போயிடும். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பக்கு பக்கு பக்கன்னு எடுத்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா குழந்தைங்கள பார்த்தீங்கன்னாக்கா, சில வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து ஜிஞ்சர் வந்து சாப்பிடாதுங்க. அம்மா வந்து அம்மாவோ பாட்டியோ யாராச்சும் இஞ்சி வந்து இடித்து சமையலில் போட்டது அதுங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடச்சிருச்சுன்னா, ஓ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கனாக்கா யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, குழந்தைங்க வந்து தடுக்கவும் முடியாது அதை. ஸோ அதோடய தன்மை அந்த டேஸ்ட் எல்லாமே அதில் போயிடும். ஸோ நம்ம பாடிக்கு அது சேர வேண்டிய சத்து எல்லாம் அதை எடுத்து சேர்க்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல மெத்தட்டு. நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அது தொக்கு தொக்காக இருந்துச்சுன்னா தெரியும்,
சில சமயம் அந்த டேஸ்ட் வந்து அந்த வாடை வந்து தெரியும், சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அது வாடை தானே. ஸோ அதுங்களுக்கு தெரிய வரும், அதுங்க என்ன பண்ணுங்கள், அதை ஒதுக்க ஆரம்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுங்க வந்து சாப்பிடக்கூடிய சான்சஸ் நிறையா வரும். ஏன்னா இதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது ஃபைனாக வந்து நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சி நீங்கள் அந்த மாதிரி சமையலில் பயன்படுத்தி கொடுக்குற வசி உங்களுக்கு வந்து நல்ல இதாக இருக்கும், தவிர்க்க முடியாது. அதை வந்து பிள்ளைங்க ஒதுக்கவும் முடியாது, அதுங்களுக்கு தெரியும் தெரியாது, ஈஸியாக சாப்பிட்ருங்க. இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடிக்கு இஞ்சி ரொம்ப நல்லது. கொழுப்பை வெட்டும், அந்த தலைவலிலாம் வெட்டும் சொல்லுவாங்க, அப்புறம் சளி இதெல்லாம் வந்து வெட்டிடும், தேவையற்ற கொழுப்பை வந்து அது வெளியாக்கிறோம். ஸோ இஞ்சி வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். இஞ்சி வந்து சில பேர் காஃபிலெலாம் போட்டு குடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க காஃபிலெலாம், அந்த இஞ்சி தான் வந்து சளியை போய் வெட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் அடுத்தடுத்து வேலை பார்க்க போகிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சாச்சு, அந்த மெத்தட் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இதில் நான் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன், கறியில் சேர்த்துக்குவேன். இதை சமைச்சுக்க போடும்போது கறியில் சேர்த்துக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். பெல் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலனாக்கா உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என் விலாகை முடிச்சுக்கிறேன், இதோட நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு புது சமையலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சமையல்லேருந்து பாய்.